சிவகார்த்திகேயன் தல ரசிகர்களுக்கு கொடுக்க போகும் மாசான ட்ரீட். சிவகார்த்திகேயன் அவங்க தன்னோட நீண்ட கால நண்பரான நெல்சன் திலீப் குமார் கூட தொழில் ரீதியா டாக்டர் படத்துல இணைந்திருக்காரு. இந்த படம் மார்ச் 26 வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் உற்சாகமா இருக்காங்க. பிரியங்கா மோகன் ஹீரோயினா நடிச்சிருக்க இந்த படத்துக்கு அனிருத் அவங்க இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில டாக்டர் திரைப்படத்தோட வெளியீடு தள்ளி போக உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 6 நடைபெற இருக்கிறதுனால மக்கள் எதிர்வரும் நாட்களில் தேர்தல் குறித்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துவாங்க. அதனால டாக்டர் படத்தோட வெளியீட்டை தள்ளி வைக்கும் விவாதங்களில் படக்குழுவினர் ஈடுபட்டுள்ளதா சொல்லப்படுது. ஏப்ரல் 9 கர்ணன் படம் வெளியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து ஏப்ரல் 30 படத்தை வெளியிடவும் வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. மே 1 தலை பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டமாக இருக்கும். டாக்டர் படத்தை KJR ஸ்டூடியோஸ் தான் தயாரித்திருக்காங்க. விஸ்வாசம் படத்தை எப்படி கொண்டாட வைத்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இதனால தல பிறந்தநாள் ஸ்பெஷலாக டாக்டர் வெளியாகுமா அப்படிங்கிறத இன்னும் அறிவிக்கலை. இருப்பினும் ரசிகர்களை தியேட்டர்களை அழைத்து வரும் தன்மை சிவகார்த்திகேயன் படங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கிடையே டாக்டர் ரிலீஸ் குறித்த புதிய போஸ்டர் விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தல அஜித்துக்கு கிடைத்த மாஸ் வரவேற்பு. மிரண்டு போன ரசிகர்கள். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருப்பவர் தல அஜித். படத்தில் நடிப்பதோடு சரி, வெளியில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் பைக் ரேஸ், துப்பாக்கி சுடுதல் போட்டி, சைக்கிளிங் என்று இப்படி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதுவரை 59 படங்கள் நடிச்சிருக்காரு. அஜித் அவங்க தன்னோட 60வது படமான வலிமை படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. நேர்கொண்ட பறவை படத்தை தொடர்ந்து இயக்குனர் ஹெச் வினோத் மற்றும் போனி கபூர் கூட்டணியில் மறுபடியும் இணைந்து வலிமை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில தல அஜித் பைக் ஓட்டுவதற்கு பயன்படுத்திய கையுறைகள், அதாவது கை கிளவுஸ், அஸ்விதாஸ் என்ற நிறுவனம் ஏலத்தில் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதோடு இதோட ஆரம்ப விலை ₹20,000 to ₹30,000 வரை அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. வலிமை படத்தில் படப்பிடிப்பு காட்சிகளும் முடிக்கப்பட்ட நிலையில இன்னும் ஒரே ஒரு ஆக்ஷன் சீன் மட்டும் எஞ்சியிருப்பதா சொல்லப்படுது. இதுக்காக படக்குழுவினர் ஸ்பெயின் நாட்டுக்கு போக இருக்காங்க. அங்கு பைக் சண்டை காட்சிகள் படமாக்க இருக்குதான். போலீஸ் கதையை மையப்படுத்தி உருவாகி வரும் இந்த படத்தில் அஜித் அவங்க போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அஜித் கூட இணைந்து ஹூமா குரேஷி, த்ருவன், கார்த்திகே குமகோண்டா, யோகி பாபு, சுமித்ரா, குக்வித் கோமாளி புகழ், பவல் நவகீதன் ஆகியோர் பலர் நடிச்சிருக்காங்க.